வணக்கம் பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் மலரடிகளை பணிந்து அடியேன். சீரடியிலே இருந்து ஓம் சாய்ராம் சாய்பாபா அவர்களின் அற்புத லீலைகளை நமது ஏஎம்என் தொலைக்காட்சியின் வாயிலாய் சிறியன் கூறி வருவதை தாங்கள் அறிந்ததே. அந்த வகையிலே சீரடியிலே பாபா அவர்கள் நிகழ்த்திய ஒரு சில லீலைகளை இன்றைய தினம் நாம் அனுபவிப்போம். இந்த தீட்சித் என்பவர் பாபா அவர்களிடத்துல அளவுக்கு மிஞ்சி அன்பு கொண்டவர். அவர் பாபா அவர்களுக்கு பூமாலை வாங்கி கொண்டு வந்தார், ரோஜா பூ மாலை. அந்த மாலையை அன்போடு பாபா அவர்கள் வாங்கி கொண்டு கழுத்திலே அணிந்து கொண்டார்கள். பாபாவிடத்திலே மிகவும் அணுக்கத் தொண்டராக இருந்தவர் தீட்சித் என்பவர். அவருடைய வயிற்றுப்போக்கை சீனி பாகும் நெய்யும் கலந்து சாப்பிட்டு நோய் குணமானதாலே அந்த மருத்துவர்களுக்கும் கொஞ்சம் பாபாவின் மீது அபரிமிதமான பக்தி ஏற்பட்டது. காரணம் என்ன? அவர்கள் மண்ணை தொட்டால் பொன்னாகும். காரணம், அந்த பொருளின் மீது அவர்களுக்கு இச்சை இல்லை. ஆசைதானே துன்பத்துக்கு காரணம். ஆசை படப்பட துன்பம் அதிகரிக்கும். அருணகிரிநாதர் பெருமான் சொல்றார், ஆசா நிகழம் துகளாய் இனப்பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. ஒரு அன்பர் ஒரு அன்பரை பார்த்து கேட்டார், கடவுள் எவ்வளவு தூரத்தில் இருக்கார்? ஆசை எனும் சங்கிலி எவ்வளவு நிகழத்தில் இருக்கோ அவ்வளவு நிகழத்தில் இருக்கார் கடவுள். நிகழ் அப்படின்னா சங்கிலின்னு அர்த்தம். நாம் ஒவ்வொரு ஆசைகளாக அறுக்க வேண்டும். உடனே அறுத்தர முடியாது, படிப்படியாக அறுக்கணும். 25 வயதிலே திருமணம் செய்கின்றோம், பால், அதான் வெள்ளி விழான்னு பேர். 50 வயசிலே பொன் விழா, தங்கம், அது தயிராக மாறுகின்றது. 60 வயசிலே மணி விழா, தங்கத்தை விட மணி உயர்ந்தது. அந்த பாலிலே உண்டான தயிரை கடைகின்ற பொழுது திரவமாக ஒரு பொருள் வருகின்றது, அதற்கு பெயர் மோர். திடமாக ஒரு பொருள் வருகின்றது, அதற்கு பெயர் வெண்ணெய். இந்த பாலிலே இருந்து வந்த வெண்ணெய் மீண்டும் தண்ணியிலே ஒட்டுவதே இல்லை. அதே போன்று மானுடச் சட்டை தாங்கிய நாமும் 25 வயதிலே பாலை போல் இருக்க வேண்டும். பாலில் எவ்வளவு தண்ணீர் கலந்தாலும் சேர்ந்து கொள்ளும். அதே பால் காய்ச்சி பக்குவப்படுத்தி பிறைமோர் விட்டு மறுநாள் கடைகின்ற பொழுது அதிலே வரக்கூடிய வெண்ணெய் மீண்டும் தண்ணியிலே ஒட்டுவதே இல்லை. அதைப்போல் 50வது வயதிலே தயிராயிருந்து 60வது வயதிலே வெண்ணெயாக மாறிவிடுகிறோம். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டே உலகத்திலே ஒட்டாது வாழ பழக வேண்டும். இதை பாம்பன் சுவாமிகள் விளக்கமாக கூறியுள்ளார். கடலிலே வாழக்கூடிய மீன்கள் அந்த உப்பு தண்ணீரை தன் உடலிலே சேர்க்காது வாழுகின்றவாம். அப்போ சமையல் பண்ணக்கூடிய அன்னையர்கள் கடல் மீனில் உப்பு போட்டு தான் சமைப்பாங்கன்னு அவர் சொன்னார். ஏன்னா நான் மீன் சாப்பிட்றவன் இல்லை, இது எனக்கு ஒரு சந்தேகம். உப்பு தண்ணியில் வளரக்கூடிய மீன் உப்பை எப்படி ஈர்க்காமல் இருக்கும் என்று சொல்லி மெரினா பீச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அயோத்தியா குப்பம் என்ற இடத்துல போய் ஒரு சகோதரியை அழைத்து, அம்மா எனக்கு ஒரு சந்தேகத்துக்கு நீங்கள் விளக்கம் சொன்னணும்னு அந்த அம்மா 5-6 லேடிஸை கூப்பிட்டாங்க. உடனே வந்து இந்த சாமியை வந்து ஏதோ விளக்கம் கேட்குறாருன்னாங்க. அம்மா நீங்கள் கடல் மீன் சமைக்கிறீங்களே, உப்பு போட்டு சமைக்கிறீங்களா அப்படியே சமைக்கிறீங்களா? அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, உப்பு போட்டு தான் சமைக்கிறோன்னாங்க. அப்போ அந்த மீன் அந்த உப்பை தன் உடம்பில் சேராது வாழ்கின்றது. இந்த விளக்கத்தை தந்தவர் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள். அவர் பெரிய ஞானி, அவர் சொன்னார்னா ஆராயக்கூடாது. இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு சந்தேகம். அதை போன்றுதான் இந்த உலகத்திலே நாம் பாலாயிருந்து தயிராகி தயிராகி வெண்ணெயாகி வெண்ணெயாகிவிட்டால் நெய்யாகி விடுகிறோம். நெய்யும் தண்ணியும் ஒன்றாவே ஒட்டாது. எண்ணெயுடன் தண்ணீரை எப்படித்தான் கலந்தாலும் இரண்டும் ஒன்று சேராதடின்னு பாட்டே வரும். அதை போல் நாம் 4 பேர்கள் போற்றக்கூடிய அளவுக்கு புகழோடு வாழணும்னா பல தியாகங்களை செய்ய வேண்டும். அப்படி தியாகம் செய்தால் அன்றி பெரிய பெயர்களை பெற முடியாது. இந்த தீட்சித்தாகப்பட்டவர் சுவாமிகளிடத்தில்
மிகுந்த மரியாதையும் பக்தியும் கொண்டு ரோஜாப்பூ மாலை அணிவித்து கௌரவித்தார். அந்த நேரத்தில் அகமத் நகர் என்ற ஒரு ஊர், அந்த ஊரிலே சுந்தரிபாய் சுந்தரிபாய் என்ற ஒரு அம்மா. அந்த அம்மாவுடைய கணவனுக்கு உடல் நலம் குன்றியிருந்தது. டாக்டர்களெல்லாம் கைவிட்டு விட்டார்கள். அந்த அம்மையார் பார்த்தார், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே பாபா அவர்களை கண்கண்ட தெய்வமாக பாவிக்கின்றார்களே, அவரிடத்திலே சென்று வந்தவர்கள் அனைவரும் நிம்மதியோடு வாழ்கின்றார்களே, யமனிடத்திலே சென்ற உயிரை கூட மீட்டி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பாபா அவர்களுக்கு உண்டே, நல்ல பாம்பெல்லாம் அவர் சொற்படி கேட்கின்றன, கடும் குளிரும் சூறைக்காற்றாகிய புயல் காற்றையும் நில் என்றால் நிற்கின்றது, அதேபோல காலரா நோயை தடுத்து நிறுத்தியவர் நமது கணவன் உயிரை காத்து தரமாட்டாரா என்று சொல்லி தன் கணவனை அழைத்து கொண்டு சுந்தரிபாய் சீரடிக்கு வந்து பாபாவின் திருவடியிலே விழுந்து அழுதாள். அப்பொழுது பாபா அவர்கள் சொல்லுகிறார்கள், அம்மா எதற்கும் உன் மனதை திடமாக வைத்துக்கொள், இந்த வார்த்தையை கவனிக்கணும், உன் மனதை திடமாக வைத்துக்கொள், நீ அனைவரு நீ தாயாகக்கூடிய பாக்கியத்தை பெறப்போகிறாயின்னு சொன்னார் பாபா. உடனே பாபாவினிடத்தில் இருந்து விடைபெற்று சுந்தரிபாய் வீட்டுக்கு சென்றாள். சென்ற உடனே சில நாட்களிலே கணவன் உயிர் துறந்து இறைவனடி சேர்ந்து விட்டான். அவனுக்கு செய்ய வேண்டிய நீர்க்கடன் நெருப்புக்கடன் அனைத்தையுமே சுந்தரிபாய் செய்தார். செய்து முடித்துவிட்டு தன் தலையை விரித்து கொண்டு உரிமை போராட்டம் செய்பவளைப் போலே ஷீரடி வந்தால் பாபாவுக்கு முன்பு கூச்சலிட்டால், கண்கண்ட தெய்வமே எல்லோருக்கும் வரத்தை வாரி வழங்குகின்றனையே, நான் என்ன பாவம் செய்தேன், என்னை அமங்கலியாக்கி பார்த்ததில் உனக்கு பெருமையா, நான் உன் காலடியிலே வந்து விழுந்த பொழுது நீ சுகப்படுவாயின்னு சொன்னாயே, இதுதான் நீ தந்த வரமா என்று அழுதாள். புன்னகையை பொறுத்தார், அம்மா ஆத்திரப்படாதே, நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அதை கவனித்தாயா, எதற்கும் உன் மனதை திடமாக வைத்துக்கொள் என்று சொன்னேன், மரணம் என்பது இயற்கை, அது யாராலும் தடுக்கவே முடியாது, பிறந்தவர்கள் அனைவர்களும் இந்த பூமியிலே வாழ்ந்துவிட்டால் பூமி தாங்காது, மரணத்திற்கு வயது கிடையாது, அரும்பிலே உதறலாம், மலரிலே உதிரலாம், பிஞ்சிலே உதிரலாம், காயிலே உதிரலாம், கனிந்து உதிரலாம், எப்படி இருந்தாலும் மரணம் உண்டு, அதால் அந்த விதி என்பதை யாருமே வெல்ல முடியாதம்மா, நான் சொன்ன வார்த்தையின் பொருள் என்ன தெரியுமா, நீ தாயாக போகிறாய் என்று சொன்னேனே அதன் பொருள் என்ன, இன்று தொட்டு இந்த சீரடியிலே இருக்கக்கூடிய துவாரகா மாயி என்று சொல்லப்பட்ட இந்த மசூதியில் இருக்கக்கூடிய மகள் சபாதி தாஸ்கனோ மகராஜ் காக்கா மகாஜனி தீட்சித் சாந்தோர்கர் அடியேன், எனக்கும் ஒரு தாய் வேண்டாமா, எல்லோருக்கும் இந்த சபையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நீ தாயாகிவிட்டாய் என்றார் பாபாஜி அவர்கள். அவளுக்கு எப்படி இருக்கும், பாபாவே தனக்கு மகனாக வந்துவிட்டாரா என்ற ஆனந்த வெள்ளத்திலே மகிழ்ந்தால், உடனே அங்கே இருக்கக்கூடிய அனைவரையும் அழைத்தார் பாபா அவர்கள். இப்பொழுது நான் சொல்லக்கூடியதை எல்லோரும் கேளுங்கள், இன்று தொட்டு இந்த அன்னைக்கு பெயர் சுந்தரி அல்ல, ராதா கிருஷ்ணமாயி, பாபா வச்ச பெயர் ராதா கிருஷ்ணமாயி என்ற பெயரோடு மாத்திரம் அல்ல, நம்மளுடைய மசூதியிலே இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இவள் தாய், நாமெல்லாம் பிள்ளைகள் என்றால் அந்த ஒரு பெண்மணிதான் பாபா அவர்கள் இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் இரவும் பகலும் தங்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவள். அப்படி பெற்ற உடனே அதிகாரத்தை தன் கையிலே வாங்கிய உடனே ராதா கிருஷ்ணமாயியாகப்பட்டவள், அது ஒரு சமாதி என்றும் அது ஒரு மசூதி என்றும் இருந்ததை ஒரு சமஸ்தானமாக மாற்றிய பெருமை ராதா கிருஷ்ணமாயிக்கு உண்டு. ஏழை பக்கிரியாக இருந்த பாபா அவர்களை ஒரு மன்னனாக ஆக்கி பார்க்க ஆசைப்பட்டால் உடனே அந்த மசூதியை மாளிகையாக மாற்றினால் பாபா அவர்களுக்கு ராஜ அலங்காரம், பல்லக்கு, குதிரை,
மங்கள வாத்தியங்கள் தாஸ்கனு மகராஜ் இனிமையான குரலிலே பாட அவர் பல்லக்கிலே வச்சு வீதி உலா தலைக்கு கிரீடம் இவைகளையெல்லாம் செய்து வைத்து மகிழ்ந்து பார்த்தாள். அன்று தொட்டு அது மசூதி என்றும் சாவடி என்றும் சொன்னதை வெடுத்து அது ஒரு சமஸ்தானமாக மாற்றி சாயி சமஸ்தானம் என்ற பெயரிலே ஆக்கி காட்டிய பெருமை சுந்தரி என்று சொல்லப்பட்ட அந்த ராதா கிருஷ்ணமாயே சாரும். அப்பொழுது அவள் வைத்ததுதான் சட்டம் அந்த சபையிலே. பாபா உள்பட அவ்வளவு பேர்களையும் கண்ட்ரோல் பண்ணி அங்கிருக்கக்கூடிய வெள்ளி நகைகள் பாபா அவர்களுக்கு கிரீடம் ஒரு ராஜாவாக்கி ஆக்கி பார்க்கின்றாள். ராஜா அலங்காரத்திலே பார்த்தாள். இவைகளை பாபா ஒருபோதும் விரும்பவில்லை. இருந்தாலும் உலகத்து வாழ்க்கைக்காக மக்கள் இதையும் விரும்புகின்றார்கள், அதற்காக அவர்கள் ஆசையை செய்யட்டும் என்று சொல்லி துறவு நிலையிலே இருந்த பாபா அவர்கள் அரச நிலைக்கு உயர்ந்தார். அதுதான் சாயி சமாசானத்திலே சாய்பாபா அவர்கள் ஒரு அருள் நெறி அரசனாக சில காலத்துக்கு இங்கே எல்லோருக்கும் அருள் வழங்கினார். பாபா அவர்கள் விரும்பாவிட்டாலும் இது நடந்தே தீர்ந்தது. அப்பொழுது மும்பையைச் சேர்ந்த ரேகே என்று சொல்லப்பட்ட ஒருவர் பாபா அவர்களை காண வந்தார். காண வந்த பொழுது ரயிலை விட்டு இறங்கி வந்த பொழுது எல்லோரும் மலர் மாலைகளை கொண்டு வந்து பாபா அவர்களுக்கு சூட்டினார்கள். ரேகே கண் கலங்கி அழுதார். நம் பாபாவுக்கு மாலை வாங்கிட்டு வரலையே என்று சொல்லி எல்லாவற்றையும் அறிந்த பாபா இதையும் அறிய மாட்டாரா என்ன? உடனே பார்த்தார், தன் கழுத்தில் இருந்த மாலைகள் அனைத்தையும் எடுத்து ரேகேவுக்கு சூட்டினார். சூட்டிவிட்டு சொன்னார், என் செல்ல குழந்தையே, இந்த மாலைகள் அனைத்தும் எனக்கு யார் போட்டது என்று எண்ணினாய்? நீ போட்ட மாலைகள்தானே இவைகள். இவைகள் அனைத்தும் உனக்கே சொந்தம் என்று பாபா அவர்கள் ரேகேவுக்கு சூட்டி ரேகேவையும் ராதா கிருஷ்ணமாயையும் தன்னுடன் தங்க வைத்து கொண்டார். தாயாகவும் மகனாகவும் ராதா கிருஷ்ணமாயி தாயாக்கி கொண்டார், ரேகேவை மகனாக்கி கொண்டார். இப்படி உறவை வளர்த்து அங்கே இரவும் பகலும் தங்கக்கூடிய பாக்கியத்தையும் யோக்கியத்தையும் பெற்றார்கள். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பாபாவுக்கு ஒரு நல்ல விஜயதசமி நன்னால் கிருஷ்ண ஜெயந்தி ராமநவமி போன்ற நாட்களிலே விழா பண்ணுவார்கள். அந்த விழாவிலே பாபா அவர்களுக்கு பக்தர்களெல்லாம் புதிய புதிய வஸ்திரங்கள் விதவிதமான நிலையிலே கொண்டு வந்து அவருக்கு அணிவித்து அழகு பார்ப்பார்கள். போட்டு பார்த்த உடனே அந்த நகை எல்லாத்தையுமே கலட்டி அவர்களுக்கே கொடுத்து விடுவார். காரணம் என்ன? பாபா அவர்கள் தொட்டு கொடுத்த அந்த வஸ்திரத்தை அவர்கள் கோடி ரூபாய் பெறக்கூடிய சொத்தை விட உபரியாக நினைத்து தங்கள் பூஜை அறையிலே வைத்து வழிபடுவார்கள். அப்படி வழிபடுகின்ற பொழுது ரேகே அவர்கள் மஸ்லின் என்று சொல்லப்பட்ட ஒரு நைஸ் துணி பாபா அவர்களுக்கு மேலே போத்த வேண்டும். அதை சுருட்டி பிடித்தால் கர்ச்சிப் மாதிரி ஆயிடும். அதை வாங்கி கொண்டு வந்தார். எல்லோரும் பாபாவுக்கு சூட்டி அழகு பார்த்தார்கள். பாபா அணிந்து விட்டு எடுத்து எடுத்து தந்தவர்களுக்கே திரும்ப தந்து விடுகிறார். இதே போன்று நாம் தரக்கூடிய மஸ்லின் துணியையும் போத்தி விட்டு நமக்கு தந்தால் என்ன பலன் என்று சொல்லி பாபாவுக்கு தெரியாது பாய்க்கு கீழே சொருகி வச்சார் ரேகே. எங்கே இருந்து எது நடந்தாலும் இருந்த இடத்திலே இருந்தே அறியக்கூடிய ஆற்றலை பெற்ற மெஞ்ஞானி பாபா. அவருக்கு இது தெரியாதா என்ன? எல்லாமே முடிந்தது. முடிந்த பிறகு பணியாளரை அழைத்தார். அப்பா, அந்த பாய் எடுத்து உதறுனார். பாயை எடுத்து உதறுகின்ற பொழுது பாய்க்கு அடியிலே அந்த மசலின் துண்டு இருந்தது. உடனே அந்த கூட்டத்திலே இருந்தவர் சொன்னார், யாரோ துணியை விட்டு விட்டு சென்று விட்டார்கள் என்றார். பாபாஜி சொன்னார், அது என் துணி எடுனார். அதை எடுத்ததுமே மேலே போர்த்தி கொண்டார். போர்த்தி கொண்டு ரேகையை அழைத்தார். ரேகே, நீ என் மகன் அல்லவா, இந்த துண்டு எப்படி இருக்கு? இதை நான் யாருக்குமே தரமாட்டேன், நானே வைத்திக்க போகிறேன். பாபா போர்த்திய உடனே ரேகேவுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. அந்த சமஸ்தானத்தில் ஆசிரமம் என்றும் மசூதி என்றும் ஏழை பக்கிரி என்றும் இருந்த பாபா அவர்கள் அரச நிலைக்கு ராதா கிருஷ்ணமாயி உயர்த்தி அனைவருக்கும் தாயாக, ஏன் தீட்சித்
கோவிந்த நாராயண சாந்தோர்கர், தாஸ்கனு மகராஜ், மகள் சபாதி, ரேகே, பாபா இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் தாயாக இருந்து அருள் வழங்கக்கூடிய பாக்கியத்தையும் யோக்கியத்தையும் சுந்தரி என்று சொல்லப்பட்ட ஆராதா கிருஷ்ணமாயி பெற்றாள். பெற்று அந்த சமஸ்தானத்திலே ஏழை பக்கிரியாக இருந்த பாபா அவர்களை ஒரு முடிசூடாத மன்னனாக, அதாவது ஆன்மீக துறையிலே ஒரு அரசனாக ஆக்கி பார்த்தால் அவருக்கு பல்லக்கு, மணிமுடி இப்படி எல்லாமே செய்து விழாக்கள் எடுப்பதும், தாஸ்கனு மகராஜ் அவர்கள் ஆங்காங்கே கச்சேரிகள் செய்வதும், கதா காலட்சேபங்கள் செய்வதும், பக்தர்கள் வெள்ளம் பெருகவும், வசதி படைத்த அன்பர்கள் அன்னதானம் செய்வதும், தங்கக்கூடிய விடுதிகள் உருவானதும், அந்த சிறிய கிராமமாகப்பட்டது. ஒரு கோகுலத்தைப் போல், ஒரு அயோத்தியைப் போல், ஒரு வைகுந்தத்தைப் போல் ஷீரடி விளங்க பாபா ஒருவரால் முயன்றது. இன்றைக்கு புண்ணிய பூமியாகி பல பிறவிகளிலே தவம் செய்த புண்ணிய சீடர்கள் மாத்திரமே ஷீரடி மண்ணிலே கால் வைக்க முடியும் என்று பாபா அவர்கள் உறுதிபட கூறுகின்றார். காரணம், ஷீரடியை மிதித்தவர்கள் வாழ்வு சீரடையும், அவர்களுடைய வறுமை என்ற சிறுமை நீங்கும். காரணம், அறிவு விளக்கம் பெறுவார்கள், அவர்களுடைய சந்ததியெல்லாம் வாழையடி வாழை என வம்சம் விளங்கும். சூரிய சந்திரர் உள்ள வரையிலையும் அந்த குலத்துக்கு எந்த விதமான நலக்கேடும் வராது. அப்பேற்பட்ட நான்கெழுத்து நாயகன் ஓம் ஷீரடி சாய்ராம் சாய்பாபா அவர்கள். அந்த ஷீரடி மண்ணிலே இருக்கக்கூடிய நேரத்திலே அவருக்கும் முதுமை எய்துகின்றது. சில இஸ்லாமியர்கள் கூட பாபா அவர்களை வெறுக்கின்றார்கள். அப்படி வெறுக்கக்கூடியவர்களும் அன்பாலே அரவணைத்தார். இந்துக்களையும் முஸ்லீம்களையும் ஒன்று சேர்த்து வைக்கின்றார். அவருக்கு காது குத்தி இருக்கின்றார்கள் அவர்களது தாய் தந்தை. காரணம் என்ன? ஹரிஷாடே அவர்களும் லட்சுமி பாயும் அவர்களுடைய இந்து மத தர்மப்படி அவருக்கு காது குத்தி இருக்காங்க. அதால் அவர் பக்கா இந்து. விக்கிரக ஆராதனை செய்வதை வெறுத்தார்கள். அவர் சொன்னார், ஒன்னாம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு படத்தை காண்பித்து அதற்கு கீழே எழுத்தை எழுதினால், ஒரு ஆடு என்ற ஒன்றை நிறுத்தி அதுக்கு கீழே ஆடுன்னு எழுதுனா குழந்தையாகப்பட்டது அந்த ஆட்டை பார்த்து ஆடு எங்கும், அடுத்து கல்விகள் உயர்கின்ற பொழுது எழுத்தி படிக்கக்கூடிய ஆற்றல் பெறுவார்கள். எடுத்த உடனே நடக்க முடியாது, தவழ்ந்துதான் சவத்தை பிடித்து நடந்துதான் நடக்க முடியும். அதுபோல நாமெல்லாம் எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய மாணவர்களை போன்றவர்கள் எடுத்த உடனேயே தெய்வத்தை அறிந்துவிட முடியாது. பல ஆண்டுகள் முயன்றுதான் தெய்வத்தின் திருவருளை அறிய முடியும். அதற்கு தக்க குருமார்கள் வேண்டும். அப்பேற்பட்ட குருவுக்கெல்லாம் ராஜகுருவாக, தெய்வத்தின் வடிவமாக, எளிமையின் தோற்றத்திலே இருந்து வேறுபாடு மாறுபாடு இன்றி தன்னை நாடி வரும் பக்தர்கள் எம்மதத்தவர்கள் என்றும், எஇனத்தவர்கள் என்றும், எத்தேயத்தவர்கள் என்றும் பேதம் பாராது அனைவருக்குமே அருள் வழங்கக்கூடிய இடம் ஷீரடி. அந்த ஷீரடி மண்ணை மிதித்து விட்டாலே நமது வாழ்க்கையிலே அமையும் ஷீரடி. ஷீர் என்று சொன்னால் ஒரே நிதானம். நேற்று ஒரு நிலை, இன்று ஒரு நிலை, நாளை ஒரு நிலை என்று மாறுபாடு இல்லாது என்றைக்கும் சிரஞ்சீவியாய் நிரந்தரமாய் நடக்கக்கூடிய வாழ்க்கைக்கு பேர் தான் ஷீரடி. அதால தான் நம்ம சமையல் செய்யக்கூடிய பொருளிலே ஒரு பொருளுக்கு சீரகம்னு பேர். ஷீர் என்று சொன்னால் செம்மையாக, அகம் கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள். அதால தான் இந்த சீர் அகம் சீரகம். இன்றைக்கும் நாம் தண்ணீர் அருந்துகின்ற பொழுது சீரகத்தை கொதிக்கக்கூடிய தண்ணீரிலே போட்டு காய்ச்சி பருகினால் சிறுநீரகம் எந்த காரணத்திலும் கெடவே கெடாது என்று மருத்துவ வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். அப்பேற்பட்ட சீரடியிலே இருக்கக்கூடிய நான்கெழுத்து நாயகன் பண்ணப்பட்ட லீலைகளை நாம் ஒரு சிலவற்றை தினம் தினம் அனுபவித்து வந்தோம். ஷீரடியாகப்பட்டவர் ஒரு சாயி சமஸ்தானமாக ஒரு ராஜரீகமாக மாற்றினார்கள். அப்பொழுது பாபா அவர்களை தேடி வரக்கூடிய பக்தர்களும் கூடினார்கள். ரேகே மகனாகவும் ராதா கிருஷ்ணமாயி தாயாகவும் இருந்தார்கள். இந்த அளவிலே பாபாவினுடைய லீலைகளை இன்றைய நிகழ்ச்சியிலே நிறைவு செய்து நாளைய நிகழ்ச்சியிலே உங்களுக்கு அவருடைய அதி அற்புத லீலைகளை கூறுகிறேன் என்று கூறி இந்த அளவிலே அமைதி
வந்தனம்.